இந்தியாவில் கல்வி, வேளாண்மை, உற்பத்தி துறைகளில் முதலீடு செய்ய வருமாறு பிரதமர் நரேந்திரமோடி கனடா தொழிலதிபர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா கனடா வர்த்தக அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய போது இதனை அவர் தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், புதிய தொழிலாளர் மற்றும் வேளாண்மை சட்ட திருத்தங்கள் மூலம் இந்தியாவில் எளிதில் தொழில் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். குறிப்பாக விவசாயிகள் தங்களுக்கான சந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமையும் அவர்களுக்கு கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். தனியார் துறையும் பங்கேற்பதை ஊக்குவிக்கும் வகையில் கல்வி, வேளாண்மை மற்றும் தொழிலாளர் துறைகளில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாக பிரதமர் கூறினார். விமான போக்குவரத்து, ரயில்வே, நெடுஞ்சாலை மற்றும் மின்துறையில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார். அந்நிய நேரடி முதலீட்டிற்கு சிறந்த வாய்ப்பாக இந்தியா விளங்குவதாகவும் அவர் கூறினார். கொரோனா பரவல் காலத்தில் அடித்தட்டு மக்கள் மற்றும் சிறிய வியாபாரிகளுக்கு நிவாரணங்களை வழங்கியதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மருந்தகத் துறையில் உலகில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் கூறிய பிரதமர் நரேந்திரமோடி 150 நாடுகளுக்கு மருந்துகளை இதுவரை விநியோகம் செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டார்.